धर्मे यस्मिन् समुद्भूता धर्मा दश सुनिर्मलाः सधर्म सर्म मे दद्यात् अधर्मम् अपहृत्य नः ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस सिद्धर्मनाथ तीर्थंकराय नमो नमः। சென்ற பதிவில் மகவான் சக்கரவர்த்தியோட சரித்தம் பார்த்துட்டு சனத்குமார சரித்தத்தை அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி நிறுத்தணும். இன்னைக்கு சனத்குமார சக்கரவர்த்தியோட சரித்தத்தை பார்க்கலாம். இக வினிதா புராதிபதி இஷ்வாகு வம்ச ராஜா அனந்த வீரியன் தேவி சகதேவி இவர்களுக்கு அச்சுத கல்பமா மரன் அச்சுத கல்ப அமரன் ஒருவன் வந்து சனத்குமாரன் என்னும் புத்திரனாயினன் இவனுடைய கனகவர்ணத்ததாகிய தேகோச்சேதம் 42.5 வில்லு பரமாயுஷ்யம் 300,000 சம்வத்சரம் இவனுக்கு குமார காலம் 50,000 சம்வத்சரம் அத்துணையே மண்டலிக்க காலம் கடந்து ஸ்வபூர்வ கிருத புண்ணியோதயத்தால் சக்கர ரத்னம் எய்தி தசவர்ஷ சகசிரம் திக் விஜயம் செய்து ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய சுகம் அனுபவித்து 90,000 சம்வத்சரம் இறந்த பின் ஒரு நாள் சௌதர்மேந்திரன் சபாஸ்தானத்தில் இருந்து ஸ்வரூப சௌந்தர்ய அதிசய பரீட்சாபிமுகராகிய தேவர்களுக்கு சக்கரவர்த்தி சனத்குமாரன் சர்வாங்கோபாங்க சுந்தரன் இவனுக்கு சத்ருஷ ஜகத்ரயத்தும் இல்லை போலும் என்றனன். இங்க வினிதா புராதத்துல ராஜா இஷ்வாகு வம்ச ராஜா அனந்த வீரன் அவங்களோட தேவி வந்து சகதேவி இவங்களுக்கு அச்சுத கல்பத்துல இருந்து தேவன் ஒருத்தன் வந்து சனத்குமாரன்ற புதல்வனா பிறந்துட்டாரு. இவரோட கனக வர்ணத்தை அவரோட தேகத்தோட வர்ணம் வந்து தங்க நிறம் கனக நிறம் பொன் நிறம் அவரோட தேகோச்சேதம் அவரோட உயரம் 42 வில்லு ஆயுஷ்யம் பரமாயுஷ்யம் வந்து 300,000 சம்வத்சரம் அப்படின்னா 300,000 வருடங்கள் இவருக்கு குமார காலம் 50,000 சம்வத்சரம் 50,000 வருஷம் அத்துணையே மண்டலிக காலம் அதே அளவு ராஜாவாக இருந்த காலமும் 50,000 வருஷம் அது கடந்த பிறகு ஸ்வபூர்வ கிருத்த புண்ணியம் அந்த 50,000 வருஷம் ராஜாவாக இருந்த பிறகு அவரோட பூர்வ கிருத்த புண்ணியத்தினால புண்ணிய உதயத்தால் அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருந்த புண்ணிய உதயம் வந்து சக்கர ரத்னம் கிடைக்குது. சக்கர ரத்னம் கிடைச்சதால் உற்பத்தியானதால் தசவர்ஷ சகசிரம் தச வருஷ சகசிரம் அப்படின்னா 10,000 வருஷம் திக் விஜயம் செய்து ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய சுகம் ஷட்கண்ட மண்டலாதிபதியாக சக்கரவர்த்தியாக ஆயிட்டார். அந்த சாம்ராஜ்ய சுகத்தை அனுபவிச்சுட்டு 90,000 சம்வத்சரம் போன பிறகு அந்த ஷட்கண்ட மண்டலாதிபதியாக 90,000 வருஷங்கள் ஆன பிறகு ஒரு நாள் சௌதர்மேந்திரன் சபையில் அவங்க வந்து தேவர்களோடலாம் அவங்க பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்வரூப சௌந்தரிய அதிசய பரீட்சாபிமுகராகிய தேவர்களுக்கு அந்த முக அழகு சௌந்தரியமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நினைக்கிற தேவர்கள்கிட்ட சௌதர்மேந்திரன் சொல்கிறாரு சக்கரவர்த்தி சனத்குமாரன் தான் சர்வ அங்க பாங்க சுந்தரன் அவர் தான் சர்வாங்கோ பாங்க சுந்தரன் இவருக்கு சத்ருஷர் சத்ருஷர்னா இவருக்கு ஈடானவர் இவரை போல இருக்கிறவர் சத்ருஷர் ஈதிருஷம் சத்ருஷம் சத்ருஷம் இது மாதிரி சத்ருஷம் அதை போல அவரை மாதிரி அந்த மாதிரி இந்த ஜகத்ரயத்தும் இல்லை இந்த மூணு ஜகத்துலேயும் இல்லை மேல் கீழ் நடு எந்த மூணு உலகத்துலேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இருவர் தேவர்கள் அவனை காண்குவம் என நினைந்து வந்து சக்கரவர்த்தியினை கண்டு விஸ்மய ஹிருதயராகி நின்று தமது வரலாறும் அவர்க்கு சொல்லி ராஜராஜனே நிராதிசயமாகிய நின்னுடைய வடிவு ரோக ஜராதி தோஷரகிதமாக பெற்றனையாகில் தேவகுமாரரையும் அதிசயத்திடுதி என்று சமுச்சித சம்மான வசனம் சொல்லி தமதிடமடைந்தனர். ரெண்டு தேவர்கள் வந்து இவரை நம்ம பார்க்கணும் அவ்வளோ அழகுன்னு சௌதர்மன் சொல்கிறாரு அவரை போய் நம்ம பார்க்கலான்னு வந்து சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்கு வராங்க. விஸ்மய ஹிருதயராய் அப்படியே ஆச்சரியமாக ஆயிடுச்சு அவங்க
இதையுமே ஆச்சரியமாயிடுச்சான். அப்புறம் அவங்க கிட்ட ராஜா கிட்ட வந்து தன்னோட வரலாறு சக்கரவர்த்தி கிட்ட வந்து தன்னோட வரலாறு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ராஜா ராஜராஜனே நிரதிசயமான நின்னுடைய வடிவு இவ்வளோ ஈடுணையா இல்லாம அதிசயமா இருக்கிற உன்னோட இந்த வடிவு ரோக ஜரா தோஷ ரகிதமாக பெற்றால், ரோகம் நோய் ஜரா முதுமை இந்த இந்த மாதிரி தோஷங்கள் இல்லாத வடிவ நீ பெற்றுக்கொண்டால் தேவகுமாரரையும் அதிசயத்திடுவா, தேவகுமாரர்களை விட நீ ரொம்ப அதிசயத்தக்கவனா ஆயிடுவாய் அப்படின்ட்டு சமுச்சித சம்மான வசனம் சொல்லி, சமுச்சித உச்சிதமான வசனம், ரொம்ப உச்சிதமான வசனத்தை சொல்லி தமதிடம் அடைந்தனர். அதாவது ஒரு ராஜா சக்கரவர்த்தி இருக்காரு, நாட்டு தன்னோட இந்த சம்சார சாகரத்தில் வாழ்ந்து நிற்கிறாரு இல்லையா, அவருக்கு இவங்க சொல்கிறாங்க நீ இவ்வளோ அழகனா இருக்க, இந்த பேரழகு இதை வந்து ரோகம் முதுமை இதெல்லாம் இல்லாத அழகாக நீ பெற்றுட்டேன்னா அந்த தேவகுமாரர்களை கூட நீ மிஞ்சிடுவ அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தைகளாக உச்சிதமான வார்த்தையாக இவங்களுக்கு சொல்லிட்டு போகிறாங்க. பின் விசார சதுரனாகிய சக்கரவர்த்தி தன் உள்ளத்தே கருதுவான், இந்த இதெல்லாம் விசாரம் பண்ணுறது அப்படின்னா யோசிக்கிறது, பேசின வார்த்தைகளை யோசிக்கிறது, ஆலோசனை பண்ணுறது, அந்த மாதிரி குணமுடைய சக்கரவர்த்தி தன்னோட உள்ளத்தில் நினைக்கிறாராம், அஹோ ரூப சௌந்தரிய பல பல ஆயுர் ஐஸ்வர்யாதி சர்வ சம்பத் சமன்விதமாகிய சகல சாம்ராஜ்ய பதம் இதுதான் சம்பிரதி நிபத்தமாகிய மகா சோபையினை தருகின்றதாயினும் தாரகா நிகர பரிவிருத்த சந்திர மண்டலத்து உத்துங்கமாகிய ஜோதிர் மண்டலம் என பிரதீக்ஷண சம்ஜ்வலித்த பாவத்ததாகி போகி அல்ப காலத்து அதிருஷ்யமாவது போலும். ஐயோ இந்த ரூபம் சௌந்தரியம் பலம் ஆயுள் ஐஸ்வர்யம் இந்த சர்வ சம்பத்து சமன்விதமாகிய சகல சாம்ராஜ்யம் இப்படி சர்வ சம்பத்துகளும் கூடிய இந்த சகல சக்கரவர்த்தி பதம்ன்றது மகாசோபையினை தருகின்றதாக ரொம்ப சிறப்பு தருவதாக இருந்தாலும் தாரகா நிகர பரிவிருத்த சந்திர மண்டலத்து உத்துங்கமாகிய ஜோதிர் மண்டலம் என பிரதீக்ஷண சம்ஜ்வலித்த பாவத்ததாகி போகி அல்ப காலத்து அதிருஷ்யமாவது போலும். அதாவது இந்த நட்சத்திர தாரகா நிகர நட்சத்திர கூட்டங்கள் பரிபுரித்த சுற்றி இருக்கிற அந்த சந்திர மண்டலத்தோட உத்துங்கமாகிய ஜோதிர் அவ்வளோ உயர்ந்த பிரகாசமான ஜோதிர் மண்டலம்னா ஒளி மண்டலம் என பிரதீக்ஷம் ஒளி மண்டலம் என பிரதீக்ஷண சம் ஜொலித்த பாவத்ததாகி அவ்வளோ பிரதீக்ஷணமாக ஜொலிக்கிற மாதிரி இருந்து அப்புறம் கொஞ்சம் காலம் அல்ப காலத்தில் தேஞ்சு போய் மறைஞ்சு போயிடுது இல்லையா, அல்ப காலத்தில் அதிருஷ்யமாவது போலும் அப்படின்னு. அதாவது இந்த சக்கரவர்த்தி பதவி ரூபம் சௌந்தரியம் ஆயுள் பலம் ஐஸ்வர்யம் ஆகிய சகல சம்பத்தும் இருந்தால் கூட அப்படி மகா சோபையை தரதா இருந்தால் கூட இது எப்படி இருக்குதுன்னா நட்சத்திரங்கள் சூழ்ந்து இருக்கிற சந்திர மண்டலம் ரொம்ப உயர்ந்த ஜோதி மண்டலமாக இப்போ ஜொலிச்சா கூட கொஞ்ச காலத்தில் அல்ப காலத்தில் எல்லாம் தேஞ்சு மறைஞ்சு போகிறது மாதிரி இது அப்படின்னு நினைக்கிறாராம். ஆதலில் இதனை யாமே முந்துற விடுதும் என நினைந்து தர்ம சகாயனாகிய சகல சக்கரதரன் 84,000,000 என்று இப்பிரமாணமுடைய கரி துரக ரத பதாதி சதுரங்க மகாபலத்தாலும் 101 பதின்மேல் வித்யாதர நிருப்பராலும் 23 சகசிர ராஷ்டிரங்களாலும் மகாமகுட பத்த ராஜதானிகளாலும் 90,000 தேவிகளாலும் 16,000 கணபத்தா அமரராலும்
சக்கராதி சதுர்தச ரத்னங்களாலும் காலாதி நவநிதிகளாலும் மற்றுமுள்ள விபவங்களாலும் விளங்கிய ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய ஸ்ரீயினை திருணவத் பரித்தியஜித்து ஸ்வபுத்திரனாகிய தேவகுமாரனுக்கு ராஜபதம் கொடுத்து ராஜாக்கள் பலரோடும் கூட சிவகுப்த கேவலிகள் பார்ஸ்வத்தே தீக்ஷாங்க தீக்ஷாங்கனையினை பரிகிரகித்து துவாதச வித தவசரணங்களை விதிவதனுஷ்டி அனுஷ்டியா நின்ற விடத்து ஒரு நாள் மாசோபவாச அனந்தரம் சரியா மார்க்கம் எழுந்தள்ளி துர்பலன் என்பான் கிரகத்து வரகாகார விசேஷத்தினால் பாரணை பண்ணி முனிவனம் அடைந்தனாக பிரகிருதி விருத்தா ஹார நிகிரகண நிமித்தமாகவும் பூர்வகிருத்த தூரிதோஷ தூரிதோதய நிமித்தமாகவும் பகவானது சர்வாங்கமும் ஸ்போட்டக ஸ்போட்டக கண்ட்வாதி சர்வரோகங்களும் சமுற்பதித்திட்டன. கஷ்டமாயிடுச்சு. இப்போ இவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் சூழ்ந்த அந்த அவ்வளோ ஜோதிர் மண்டலத்தோடு இருக்கிற அந்த சந்திரனே அல்ப காலத்தில் மறைஞ்சு போகுது, ஜோதியெல்லாம் மறைஞ்சு போய் தானும் மறைஞ்சு போகுது, அது மாதிரி தான் இந்த சக்கரவர்த்தி பதவி அப்படின்னு நினச்சிட்டு இது நான் அது என்ன விடுறதுக்கு முன்னாடி நான் அதை விட்டுடுறேன் அப்படின்னு நினச்சிட்டு தர்ம சகாயனான சகல சக்கரதரன் 80,000 பதினெட்டு கோடி 84,000 84 கோடி என்று இப்பிரமாணமுடைய கரி துரக ரத பதாதி இந்த நாலு ரத கஜ துரக பதாதின்னு நாலு படைபலம் இருக்குது இல்லையா. கரின்றது யானை படை, துரகம்ன்றது குதிரைப்படை, ரதம் ரதப்படை, அப்புறம் பதாதின்னா காலாட்படை. இந்த நாலு படைகள் எப்படி இருக்குதான் தர்மச 84,000 கரி, கரின்னா யானைப்படை, 84,000 யானைப்படை, 84,000 அது வந்து துரகம் குதிரைப்படை, 18 கோடி அப்படிங்கிறது துரகம் குதிரைப்படை 18 கோடி, 84,000 திருப்பி 84,000 ரதம், அப்புறம் 84 கோடி வந்து காலாட்படை. இந்த மாதிரி நாலு இந்த அளவுள்ள இந்த நாலு படையும் 110 வித்யாதரன நிருபராலும் 110 வித்யாதரன ராஜாக்களாலும் துவாத்ரிம்ஷத் சகசிர ராஷ்டிரங்களாலும் 32,000 ராஜ்யங்கள் ராஷ்டிரங்களாலும் மகாமகுடபத்த ராஜா ராஜதானிகளாலும் 90,000 தேவிகளாலும் 90,000 தேவியர்கள் 16,000 கணபத்த அமரராலும் தேவர்களாலும் சக்கராதி சதுர்தச ரத்னங்களாலும் சக்கரம் அப்புறம் சதுர்தச 14 ரத்னங்கள் சக்கரவர்த்திகளுக்கு கிடைக்கிற ரத்னங்கள் 14 காலாதி காலம் முதலே நவநிதிகளாலும் 9 நிதிகளாலும் மற்றும் உள்ள விபவங்களாலும் விளங்கிய ஷட்கண்ட மண்டல சாம்ராஜ்ய ஸ்ரீயை அப்படி இவ்வளோ வைபவத்தோடு இருக்கிற இந்த சாம்ராஜ்ய லக்ஷ்மியை திருணவத் பரித்தியஜித்து, திருணவத் அப்படின்னா ஒரு புல் மாதிரி தூக்கி போட்டாராம், பரித்தியஜித்துன்னு விட்டுட்டார், எப்படி ஒரு திருணவத்து புல் மாதிரி தூக்கி போட்டாரியே, எப்படி 100,000 கடல் யானைப்படை, 18 கோடி குதிரைப்படை, 84,000 யானைப்படை, 18 கோடி குதிரைப்படை, திருப்பி 84,000 ரதப்படை, 84 கோடி காலாட்படை, இவ்வளோ இருக்கிற நாலு வித படைகளையும் தூக்கி போட்டார், 110 பேர் வித்யாதர நிருபர்கள் அதையும் தூக்கி போட்டார், துவாத்ரிம்ச சகசிர ராஷ்டிரங்கள் 32,000 ராஜ்யங்களையும் தூக்கி போட்டார், மகுடபத ராஜதானிகளாலும் 32,000 ராஜா இவருக்கு கீழே இருந்த 32,000 ராஜ மகுடபத ராஜ
ராஜாக்கள் சிற்றரசர்கள் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட்டார். 90,000 தேவிகர்கள் அவங்களையும் விட்டார். 10,000 பேர் கணதர் கணபத்த அமரர்கள் இவர்களுக்கு தேவர்கள் 10,000 பேர் அவங்களையும் விட்டாங்க. சக்கரம் முதலிய 14 ரத்னங்களையும் விட்டார். காலம் முதலிய நவநிதியும் விட்டார். இத்தனை விபங்களையும் விபமும் சேர்ந்து விளங்கிய ஷட்கண்ட மண்டல ராஜ்யபதி அப்படிங்கிற அந்த ராஜ்ய லட்சுமியை தூக்கி போட்டார். எப்படி திருணவத்து புல்லு மாதிரி நினைச்சு தூக்கி போட்டு சிவபுத்திரனான தேவகுமாரனுக்கு ராஜபதம் கொடுத்து ராஜாக்கள் பலரோடும் கூட சிவகுப்த கேவலிகள் பாஷத்தை தீக்ஷாங்கனையினை பரிகிரகித்து துவாதச வித தவச்சரணங்களை விதிவத் அனுஷ்டியா நின்ற விடத்து ஒரு நாள் மாசோபவாசம். இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிவகுப்த கேவலிகள் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கி அதை நல்லா தீக்ஷாங்கனையினை பரிகிரகி தீக்ஷாங்கனை தீட்சை எடுத்துக்கிட்டு துவாதச வித தபஸ்சரணங்களை விதிவத் அனுஷ்டிய துவாதச 12 தபஸ்சரணங்களை விதிப்படி எப்படி செய்யணுமோ அதை மாதிரி செஞ்சு இருக்கும்போது ஒரு நாள் உபவாசம் ஒரு மாதம் உபவாசத்துக்கு அப்புறம் சரியாவுக்கு போய் துர்பலன் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டில் வரகாகார விசேஷத்தினால் வரகு அரிசியால் செய்யப்பட்ட பாரணை அந்த பாரணையை பண்ணி முனிவனமடைந்தவனாக தன்னோட வனத்தை எங்கே முனிவர் தங்குறாரோ அந்த வனத்துக்கு போய் சேர்றாரு. பிரகிருதி விருத்தாகார கிரகண நிமித்தமாகவும் அப்படின்னா பிரகிருத்தின இயற்கை பிரகிருதிக்கு விருத்தமாக இருக்கிறது எதிரான ஆகாரம் இந்த வரகு ஆகாரம் வந்து இயல்பான சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி பிரகிருதி விருத்த ஆகாரம்னு போட்டிருக்காங்க. நிக்கிரகண நிமித்தமாகும் அந்த இயல்புக்கு மாறான ஆகாரத்தை சாப்பிட்டதாலையும் பூர்வகிருத்த தூரித்தோ உதய நிமித்தமாகும் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச அந்த முன்வினை பயனாலையும் பகவானுக்கு வந்து சர்வாங்கமும் ஸ்போட்டகம்னா சொறி கண்டம் சரங்கு அந்த மாதிரி சர்வரோகங்களும் சமுற்பதித்தன எல்லாம் சொறி சரங்கு இந்த மாதிரி நாம செல் இதெல்லாம் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு அவருக்கு அவரோட உடம்புல. எவ்வளோ அழகான சௌதர்மேந்திரனும் தேவலோகமே கண்டு வேந்த அவ்வளோ அழகான தேகம் இந்த ஆகார நிமித்தம் இந்த மாதிரி ரோகங்கள் வந்து சேர்ந்து போச்சு. இதுதான் தேகத்தோட இயல்பு அழியக்கூடிய தேகம். முனிவரனும் தனது தைரிய பாவனா பலத்தால் தத்வஞான தியான சமாதியில் தளர்வின்றி தத்துவஞான தியான சமாதியில் தளர்வின்றி சம்சார சரீர வைராகிய பாவனா தத்பரனாகி பிருத்திவி பாகம் போல பரகிருத்த விமர்தன சகனாகி பர்வதம் போல நிச்சலித்த ரூபத்தனாகி பரமானு போல நிஷங்க பாவத்தனாகி கூர்மம் போல பரிகிரகித்த சங்கோச்ச பாவத்தனாகி கஜம் போல நிஷப்த மிருதி கத்தியனாகி மிருதி கத்தியனாகி புஜகம் போல பரக்ருதா வாச நிறத்தனாகி மிருகபதி போல விகத பயனாகி வனகிரி குஹா நதி தீர பிரதேசங்களுள் விவிக்த நித்ரையனாகி அனவரத சுவாத்தியாய தியான துவாதசானு பிரக்ஷா பாவனையனாகி மகாரோக பரிஷக ஜயம் செய்து செல்கின்ற நாடகத்து ஒரு நாள் சௌதர்மேந்திரன் தனது சபையில் இருந்து குணா அனுராக பிரகாசத்தினால் அகோ சனத்குமார முனி ச
சக்கரவர்த்தி தபஸ்சரணம் அதி துஷ்கரம் என்று பிரசம்சித்து வினதமஸ்தகனாயினன். எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க, இதில் இவர் தபம் செய்கிற விதத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. முனிவரனும் தன்னோட தைரிய பாவனா பலத்தால், அதாவது தனக்கு உடம்பெல்லாம் நமைச்சலும் சொரியும் சரங்கும் வந்துட்டா கூட அவர் தைரியமாக அந்த தைரியமான பாவனையோட பலத்தால் தத்துவ ஞான தியானம் சமாதி இதில் வந்து தளர்வின்றி சம்சார சரீர வைராகிய பாவனா தத்பரனாகி சம்சாரத்தில் வைராகியம் வந்து இந்த பிருத்திவி பாகம் போல இந்த பூமி மாதிரி பூமியை போல பொறுமையாக பரக்ருத்த விமர் தர்சன சகனாகி மற்றவங்க செய்த துன்பங்களெல்லாம் பொறுத்து எப்படி பூமி மாதிரி பொறுக்கிறாரு. பர்வதம் போல நிச்சலித்த ரூபத்தனாகி பர்வதம் மலையை போல சலிக்காமல் நிற்கிறார், சலியாதது அசையாமல் நிற்கிறார், அசையாமல் இருக்கிறார். பரமாணு போல நிசங்க பாவத்தனாகி பரமாணுவை போல நிசங்கம், சங்கம்ன்றது உறவு, நிசங்கம்னு எந்த உறவும் இல்லை, எதோடையும் ஒட்டாமல் கூர்மம் போல பரிகிரகித்த சங்கோச்ச பாவத்தனாகி சங்குச்ச பாவத்தனாகி அதாவது கூர்மம்னு ஆமை போல எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்குது இல்லையா, அது மாதிரி ஐம்புலன்களையும் அடக்கி கஜம் போல நிசப்த மிருது கதியனாகி கஜம் போல யானை போல மிருதுகத்தியனாகி கதினா நடக்கிறது போகிறது, நிசப்தம்னா சத்தமே இல்லாமல் மிருதுவாக காலை வச்சு போகுமா, யானை சத்தம் போடாமல் போகுமா, அந்த மாதிரி யானையை போல மெதுவாக நடந்து போகிற மாதிரி புஜங்கம் போல, புஜங்கம்னா பாம்பு போல பறக்குத்தா வாச நிறத்தனாகி மற்றவங்க செஞ்சு வச்சுக்கிற இடத்துல தான் பாம்பு போய் வாழும், தானாக வந்து அதுக்கு ஒரு வலை கட்டிங்கெல்லாம் வாழ தெரியாது, எலி வலையில் இந்த கரையான் புத்தில் அதில் தான் போய் இது வாசம் பண்ணும். அதை மாதிரி ஒரு தனக்குன்னு ஒரு வீடு இல்லாத மற்றவங்க விட்டுட்டு நிராகரிச்சுட்டு போகிறாங்களே அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு இருக்கிறவராகவும் முருகப்பதி போல விகத்த பயனாகி முருகப்பதினா சிம்மம் போல பயமின்றி எந்த பயமும் கிடையாது சிங்கத்துக்கு, அது மாதிரி விகத்த பயனாகி வனகிரி குக நதி தீர பிரதேசங்களுள் வனம் மலை குகை நதி தீரம் இந்த பிரதேசங்களில் விவிக்த நித்ரயனாகி நித்ரை பண்ணுறது எப்படின்னா யாரும் இல்லாத இடத்துல விவிக்தம் யாரும் இல்லாத இடத்துல தனிமையில் தூங்கி அனவிரதம் எப்பொழுதும் அனவிரதமும் சுவாத்தியாயம் தியானம் துவாதச அனுப்ரக்ஷ பாவனையனாகி எப்பவும் எந்நேரமும் தொடர்ச்சியாக சுவாத்தியாயம் பண்ணுறது தியானம் பண்ணுறது துவாதச அனுப்ரக்ஷையை சிந்தனை பண்ணுறது மகாரோக பரிஷேகம் செய்து இந்த பாவனையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மகாரோகத்தை இந்த பரிஷகத்தை இந்த இவருக்கு கிடைச்சிருக்கிறது மகாரோகன்ற இது ஒரு பரீட்சை இல்லையா, அதை ஜெயம் பண்ணி செல்கின்ற நாளகத்து ஒரு நாள் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சௌதர்மேந்திரன் தனது சபையில் இருந்து அவரோட சௌதர்மேந்திரன் தன் சபையிலிருந்து குண அனுராகம் குணானுராக பிரகாஷத்தினால் அகோ அப்படி அதாவது புகழறது குணத்தை புகழறாரு அந்த மாதிரி எப்படின்னா சௌதர்மேந்திரன் அகோ சனத்குமார முனி சக்கரவர்த்தி தபஸ்சரணம் அதி துஷ்கரம் ஆகா இந்த சமத்குமார முனி சக்கரவர்த்தியோட தவ பெருமை செய்ய முடியாதது யாரும் செய்ய முடியாதது அப்படின்னு பிரசம்சித்து வினத்த மஸ்தகனாயினான் பிரசம்சித்துன்னா பாராட்டி வினத்த மஸ்தகனானா வணங்குகிறார் தலை வணங்கக்கூடிய தலையை உடையவனானான் அப்படின்னா வணங்குகிறார்
அதை சொல்லி அந்த இடத்துலயே அவர் வணங்குறாரு. மற்ற ஒரு ஒரு தேவன் தத் பரீட்சா புத்தியனாகி புத்த வைத்தியாக ஆகாரம் கொண்டு சனத்குமார முனி சமீபத்து சந்நிகத்தனாயினான். இதெல்லாம் இப்படி சௌதர்மன் சொன்னதும் இன்னொருத்தருக்கு இதை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு ஒரு தேவனுக்கு தோணிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வயதான புத்தன வயதான வைத்திய ஆகாரம் வைத்தியன் மாதிரி ஒரு ஆகாரம்னு அந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்து சனத்குமார முனிக்கிட்ட வந்து நிற்கிறாரு. பின் யதோபச்சார பூர்வகம் இருந்து முனீந்திரனை நோக்கி தனது வித்யா கௌசல விசேஷமெல்லாம் வேறு துறைப்ப முனிவரன் அருளி செய்வான். இதுகிட்ட வந்துட்டு முனிவர்கிட்ட வந்து தன்னோட திறமைகள் தன் வைத்தியன்றதுல எவ்வளோ திறமையா இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவர்கிட்ட முனிவர்கிட்ட சொல்றார். இன்னைக்கு பதிவு இதோட நிறுத்திக்கலாம். முழு பதிவும் பார்க்கணும்னா பதிவு நீண்டு போயிடும். அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பதிவு ஓரிரு நாள்லேயே பண்ணிடுறேன் நான். நன்றி, வணக்கம்.